வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இயற்கை நம் வாழ்க்கை சேனலில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நாட்டுக்கோழிகளுக்கு என்னென்ன இயற்கை முறையான உணவுகள் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வாழையிலை. வாழையிலை ஏன் கொடுக்குன்னா, இது ஒரு உணவாகவும் இயற்கை உணவாகவும் இருக்குது எங்கள் கோழிங்களுக்கு. இதை விரும்பியும் சாப்பிடுது எங்கள் கோழிங்க. மற்றபடி கோழிங்களுக்கு கழிச்சல் வரும்போது வாழையிலை, வாழைத்தண்டு போன்ற சாரை அரைச்சி தண்ணியில் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி அதிகப்படியான கழிச்சல் இருக்கும்போது கொடுக்கலாம். இது வந்து நம்ம முன்கூட்டியே கழிச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எங்களோட கோழிங்க வெறும் தண்டு மட்டும் போட்டிருக்கு பாருங்கள், நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி இயற்கை உணவாக கொடுக்கும்போது கோழிங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வயல்வெளியில் களை எடுப்பாங்கன்னுவாங்க, அந்த மாதிரி களை எடுத்த புல் பூண்டு, மற்ற வகை கீரை, சாட்டினக்கீரை, அப்படி எல்லாமே கலந்த கீரை வகைகள். இது நாங்கள் சின்ன கோழியிலேருந்தே போட்டு பழக்கம் பண்ணதுனால எங்கள் கோழிங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இது எங்களுக்கு வயல்வெளி இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி கீரைகள் எல்லாமே கிடைக்குது. அதுவும் இல்லாமல் பல ரக புல் வகைகள், அருகம்புல்லேருந்து எல்லா ரக புல் வகைகளும் போட்டாலும் எங்கள் கோழிங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடும். கோழிங்களுக்கு தீவனமே கொடுக்கும்போது அதுங்களுக்கு விரும்பியும் சாப்பிடாது, அதுங்களோட வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த மாதிரி கீரை வகைகள் போட்டால் நாட்டுக்கோழின்ற முறையில் நம்ம வளர்க்குறோம், அது இயற்கையாக வளர்கிற மாதிரி இருக்கும். அதோடய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தான் இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம முக்கியமாக பயன்படுத்துறது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் எல்லாம் ஒரே கோழிங்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது, அதனால் ஈஸியாக எந்த வியாதி வந்தாலும் பரவும். அதுதான் ஒரு டிராபேக்ஸு. நாட்டுக்கோழின்னும் போது அந்த இயற்கையாக இது எல்லாமே இந்த மாதிரி கீரை வகைகளை சாப்பிட்றதுனால அந்த மாதிரி நோய் வராமல் தடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு கீரை வகைகளை நம்ம பயன்படுத்துறது. வெளியில் வளர்க்குறதுக்கு கோழிங்க வந்து எல்லா இடமும் போய் சுற்றி வருது, அந்த கோழிங்க நெரிசலாக இல்லை. அதுங்களுக்கு ஒரு கோழி வந்தாலும் அந்த வியாதி ஒரு கோழியோடு போயிடும். ஆனால் இதுங்க வந்து எல்லாம் கூட்டமாக இருக்கிறதுனால ஈஸியாக வியாதிகள் பரவிடும். அதனால் இயற்கை முறையாக அந்த மாதிரி கீரை வகைகள் கொடுத்தா. இது பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலேருந்து வாங்கின கீரைங்க. இதில் வந்து எல்லா ரக கீரையும் கலந்து கடையில் விற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கினது கிராமப்புறங்களில் விற்கிறாங்க, எடுத்து வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி வாங்கினது தான். இதை வாங்கி நாங்கள் கோழிங்களுக்கு போட்டோம். எல்லாத்தையும் நல்லா விரும்பியே கோழிங்க சாப்பிட்றோம். எங்களோட கோழிங்க வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். எவ்வளோ கீரை போட்டாலும் அது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு அரை மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை அளவு கீரை போட்டால் கூட நல்லாவே சாப்பிடும் எங்கள் கோழிங்க. அந்தளவு நாங்கள் சின்ன கோழியிலேருந்தே பழக்கம் பண்ணதுனால கோழிங்க ரொம்பவே விரும்பி எங்களோட கீரை உணவுகளை நல்லா சாப்பிடும். தீவன செலவை குறைக்கணுன்னா கீரை வகைகள், அசோலா, புல் வகைகள் போன்றவை போட்டு நம்ம கோழிகளுக்கு பயன்படுத்தணும். இது பார்த்திங்கன்னா எல்லா ரக கீரையும் இருக்குது. இதில் வந்து குப்பை மேனி, இது அதில் முடக்கத்தான், அப்புறம் மணத்தக்காளி, பல ரக கீரைகள்லாம் இருக்குது. இதில் குப்பை மேனி சளிக்கு உதவும், முடக்கத்தான் தான் எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கு உதவும், அப்புறம் மணத்தக்காளி சின்ன சின்ன புண்கள் காயங்கள் ஆடுறதுக்கு உதவும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது முன்கூட்டியே கோழிங்களுக்கு சின்ன சின்ன வியாதிகளை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கீரைகளை வந்து நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி போடலாம். கட்டர் இருந்தால் அந்த மாதிரி பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கையிலையும் கட் பண்ணி போடலாம். கையில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், செஃப் கட்டர் இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய கோழிங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் தண்டு முதல் கொண்டு இது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம் கட் பண்ணி போட்டால். இப்போ அசோலா எப்படி கோழிங்களுக்கு கொடுக்கலான்றத பார்க்கலாம். அசோலாவில் கீரை வகைகள் மற்ற தீவன உணவுகளை விடவும் இதில் அதிகப்படியான சத்து இருக்குது. அதனால் நம்ம கோழிங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. புரோட்டீன் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால கோழிகளோட வளர்ச்சிக்கு புரோட்டீன் தான் எசென்ஷியல், அது ஈஸியாக கிடைக்குது. அதனால் கோழிங்களோட வளர்ச்சியை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அசோலா கொடுத்ததுக்கு முன்னாடி கோழிங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் அசோலாவை பயன்படுத்தி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அசோலாவை எப்படி வளர்க்குறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அசோலாவை கோழிங்களுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி, சுத்தமான தண்ணி ஊற்றி அதில் அசோலாவை எடுத்து போட்டு ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழிங்களுக்கு டைரெக்டாக பாண்டு இல்லை ஏதாவது ஒரு பொருள் வச்சு அதில் போடலாம். கோழிங்க மற்ற உணவுகளை காட்டிலும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடும்.
இதை கோழிங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இது பார்த்தீங்கன்னா புல் ரகம் தான், இது வரகு புல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கோழிங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இது வந்து தீவன புல், இதை வந்து நம்ம டைரெக்டாக கோழிங்களுக்கு கொடுக்க முடியாது. செஃப் கட்டர் வச்சு சின்ன சின்ன பொடி துண்டுகளாக கட் பண்ணி தான் அதை போட முடியும். அதுக்குன்னு மிஷின் இருக்குது, அதை நம்ம வாங்கி பயன்படுத்தி போடலாம். இது போல் இயற்கை உணவுகளை நம்ம கோழிங்களுக்கு பயன்படுத்தும் போது கோழிகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் நம்ம சேனலில் வெண்பன்றி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்ற வீடியோக்கள்லாம் இருக்குது. பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.